RajTV நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, ஆனால் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம செஃப் நம்மளுக்காக ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், ரொம்ப சூப்பராக எப்படி செய்யறது நம்மளுக்காக செஞ்சு காமிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறாருன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னையில் இருக்க பாப்புலர் ஹோட்டலான அம்பாசிடர் பல்லவாவில் இருக்கோம். நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. நம்ம அவரை கூப்பிட்டுடலாம். இப்போ ஹாய் செஃப், வணக்கம். இன்னைக்கு என்ன டிஷ் எங்களுக்காக செஞ்சு காமிக்க போறீங்க? RajTV நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பிரியா. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தான் இது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஜெர்மன் டிஷ் இது. ஓகே, ஜெர்மன் டிஷ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு சிக்கன் வித் பீன் சாஸ். ஆரஞ்சில் ஜூஸ் போட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். இது என்ன, ஆரஞ்சு சிக்கன் வித் பீன் சாஸ்? அதான் இதுக்கு இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு சிக்கன்ன்ற போது பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக மங்கேரியன் ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு சிக்கன், அதுக்கான சாஸ். ஓகே, கொஞ்சம் இது வந்து ஸ்வீட்டாகவும் இருக்காது, ஸ்பைஸியாகவும் இருக்காது, அது ஒரு ஸ்வீட் அண்ட் சார் இருக்க மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ். அதான் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஜெர்மன் டிஷ் இது. ஆக்சுவலாக ஓகே, இது ரொம்ப ஒரு ஹெவியாகவும் இருக்காது. இந்த சிக்கன் பார்த்தா ஒரு ட்ரை ஸ்டார்டர்ஸ் மாதிரி வந்து நார்மலாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா சுக்காலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே ஸ்டைல் தான் இது. ஆக்சுவலாக அதே ஸ்டைலில் ஜெர்மன் ஸ்டைல். ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா சிக்கனில் ஆக்சுவலாக ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற பிரெஸ்ட்டு, இது வந்து ஒரு 2 hours 3 hours முன்னாடியே வந்து நம்ம வந்து பேப்ரிக்கா பவுடர்னு சொல்லுவாங்க, அந்த பேப்ரிக்கா பவுடர் கூட ப்ளஸ் எல்லோ கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சிடணும், நல்லா மேனேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கடுத்தது நம்ம அது ஆக்சுவலாக ஒரு 2 hours அதுமாரி இருந்தால் தான் வந்து அதோட டேஸ்ட்டே வந்து அதில் நல்லா இறங்கும். இப்போ அது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஆரஞ்சு. ஃபஸ்ட்டே சொன்னா இல்லைங்களா, எடுத்தோடனே ஆரஞ்சு தான், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு தான் எடுத்தோடனே ஆரஞ்சு. எதுக்குன்னா அது பேர் என்னது, ஆரஞ்சு சிக்கன் வித் பீன்ஸ் பீன்ஸஸ். அதனால ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வந்து அந்த சீடு வரும் அந்த இதெல்லாம் கிடையாது, டைரெக்டாகவே அதை ஜூஸ் புழிஞ்சிடலாம். ஸோ சீடு வந்தால் சீடு வந்து அதோடைய சிட்ரஸ் வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது அது பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹங்கே சீடு இருக்கட்டும், அதில் இல்லை சீடு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அது குக் பண்ண கூட அதை சைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இந்த ஆரஞ்சில் தான் நம்ம இதை, ஆமாம் இந்த ஆரஞ்சில் தான் நம்ம இதை பண்ணாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது. ஓகே, ஸோ நம்மளோட இந்தியன் ஆரஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்தியன் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். இந்தியன் ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கமலான் வாங்குறீங்களா, அது வந்து ஒரு 2 யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுனா ஒரு ஒரு பழத்தில் யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணலாம். அது ஆக்சுவலாக ஒரு 2 யூஸ் பண்ணால் தான் இதோட டேஸ்ட் நல்லா அதில் செட் ஆகும். ஓகே, இப்போ நல்லா அதில் வந்து ஜூஸ் நல்லா அதில் புரிஞ்சாச்சு. ஓகே, இது செப்பரேட்டாக ஜூஸ் எடுத்து கூட யூஸ் பண்ணலாம், நம்ம டைரெக்டாகவே இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ கிராம் சிக்கனுக்கு எவ்வளோ, இது வந்து ஒரு 200 கிராம் சிக்கனுக்கு ஒரு 1 நம்பர் ஆரஞ்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஒரு ஆரஞ்சு, அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒயஸ்டர் சாஸ் வந்து ஒரு 2 teaspoons யூஸ் பண்ண போகிறோம். அது கூட வந்து டபாக்கோ சாஸ் கொஞ்சமாக, அது கூட வந்து கொஞ்சம் லெமன். இதில் ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணனால அது கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ப்ளஸ் வந்து அதில் கொஞ்சம் இந்த சிட்ரிக்கோட டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் வந்து லெமன் யூஸ் பண்ணுறோம். அது கூட வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸ், கான்டினென்டல் ஹர்ப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஓர்கேன தைம், இது ரெண்டுமே பவுடர் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ஸ். அது ப்ளஸ் வந்து இது எல்லாமே ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும், எல்லாமே ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கிறது தான். ப்ளஸ் வந்து கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ண ஒரு 4 to 5 பல் இருந்தால் போதும், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரஷ் பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ், ப்ளஸ் வந்து அது கூட க்ரஷ் பண்ண பெப்பர், சால்ட்டு, ஜிஞ்சர், ப்ளஸ் க்ரீன் சில்லி, இது எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணது தான். அது கூட வந்து நம்ம சாஸுக்குன்னு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா பீன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, யூஸ்வலாக சிக்கன் பார்த்தீங்கன்னா அது கர்டு கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதே சேம் ஸ்டைல் தான் ஆரஞ்சுலையும். ஆரஞ்சில் அந்த சிட்ரஸ் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஓகே, அதுக்கு தேவையான அளவுக்கு க்ரஷ் பண்ண பெப்பர், ப்ளஸ் வந்து கார்லிக் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் அதுவும் போட்டோம், சில்லி ஃப்ளேக்ஸும் போடுறோம். ஸோ இதுலேயே எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். ஆமாம், இதுலேயே எல்லாத்தையும், ஏன்னா இது வந்து ஒரு மேக்னேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. இது வந்து ஒரு 5 minutes இருந்தாலே போதும். இது இது டைரெக்டாக பண்ணலாம். அந்த காண்டினென்டல் ஹர்ப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த ஒயஸ்டர் சாஸ் இந்த லிக்விட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சாஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இந்த இதில் ஒயஸ்டர் சாஸில் இன்னும் ஒரு டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நான்வெஜ்ஜோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். அது கொஞ்சம் அந்த நான்வெஜ்ஜுக்கே உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குங்கிறீங்களா, அது கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ்க்கான அந்த ப்ரௌன் மீட்டோடைய அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் அது. அது கூட அந்த ஒரியோர் லெமன் வெஜ்ஜஸ் புரிஞ்சால் போதும். இப்போ இதுக்கு தேவையான ஆயில், ஸோ ஆயிலும் இதுலேயே. ஆமாம், ஆயில் வந்து எதுக்குன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆலிவ் ஆயில் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு. ஏன்னா வந்து கான்டினென்டல் குசின் போயிட்டாலே நம்ம வந்து ஆலிவ் ஆயில் தான் அதில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஆலிவ் ஆயில் எவ்வளோ, ஜஸ்ட் ஒரு 50 ml யூஸ் பண்ணாலே போதும். ஏற்கனவே நம்ம அதில் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது கூட வந்து இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ஆல்டுகெதராக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த சிக்கனே ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆமாம்,
நல்லா அந்த ஒரு ஆரஞ்ச் அந்த மேக்ஸிமம் பார்த்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து மேரினேட் பண்ணி நல்லா ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனை ஃபுல்லாக இறங்கி அந்த சிக்கனையும் சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அதே சமயம் அந்த ஆரஞ்சு வந்து நல்லா அந்த டேஸ்டி ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதனால தான் இது வந்து ஆரஞ்சு சிக்கன் வித் பீன் சாஸ். ஆரஞ்சு சிக்கன் வித் பீன் சாஸ்ன்றது எதுக்குன்னா இந்த பீன் சாஸ் கூட இந்த ஆரஞ்சு மிக்ஸ் அந்த டேஸ்ட்டோட சாப்பிடும்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க இது. ஓகே, இது ரொம்ப நம்ம இதில் பார்த்தா ஹோட்டலில் பார்த்தா இதை கொஞ்சம் லைக் பண்ணி ஓடக்கூடியது. ஃபாரினர்ஸ் மேக்ஸிமம் வந்தாலே இந்த ஆரஞ்சு சிக்கன் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த சேலட்ஸ்லாம் செப்பரேட்டாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட. ஓகே, இது நல்லா அந்த மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சாச்சு. ப்ளஸ் இதுக்கு அந்த பீன் சாஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பீன் சாஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்ற இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி கொடுத்துருந்தாலே போதும். ஓகே, இப்போ அந்த பீன் சாஸுக்கு இது தேவையானதுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு ஐட்டம் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டோம். பேன் லைட்டாக சூடானா போதும். சேம் ஆலிவ் ஆயில். ஸோ இது ஃபுல்லாகவே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண? ஆமாம், ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆலிவ் ஆயில் வந்து இது ஒரு இந்த சாஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 50 ml இருந்தாலே போதும். ஓகே, ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண தேவையில்ல இதுக்கு. யூஸ்வலாக காண்டி சாஸுக்கெலாம் கொஞ்சம் பார்த்தா ஆலிவ் ஆயில் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனால் ஆரஞ்சு பீன் சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ்ஸாக யூஸ் பண்ணாலே போதும் இதுக்கு. ஓகே, கார்லிக்கு, கார்லிக் வந்து ஒரு 2-4 பல் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே ஃபைன் சாப் பண்ணது போட போகிறோம். அது கூடவே ஜிஞ்சர், ஜிஞ்சரும் சேம் ஜஸ்ட் ஒரு 8 g இருந்தாலே போதும். இது ரெண்டும் ஒன்றா குக் பண்ணாலே அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா, ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு வந்து இந்த சாஸுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா அப்போ தான் அந்த சாஸ்லேயும் அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் இருக்கும், அதே சமயம் பார்த்தா அந்த சிக்கன்லேயும் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும் நல்லா. கான்டினென்டல் குசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டாகி வரணும். எந்த ஒரு ஐட்டம் போட்டாலும் அது நல்லா கொஞ்சம் ரோஸ்டான பிறகு தான் அடுத்த ஐட்டத்தை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அந்த செப்பரேட்டான டேஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் கிடைக்கும், ஒரு ஒரு பைட்லேயும் கிடைக்கும். அது இது வந்து ஒரு திக் பைட் மாரி தான் இருக்கும். இது இந்த சாஸு சாஸுன்னே ரொம்ப லிக்விட் கண்டென்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஆரஞ்சோடைய சாஸுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் லிக்விட் இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் காண்டினென்டல் குசினில் எது நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவீங்க? எப்பயும் டெசர்ட் தான் சாப்பிடுவோம். காண்டினென்டல் டெசர்ட் தான் பிடிக்கும். அப்போ வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து டெசர்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம காண்டினென்டல்ஸில் எல்லாருக்கும் டெசர்ட் பண்ணி காமிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பாக. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாலே அது நல்லா ஃப்ரையாகி வந்துருச்சு. அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோடையும் அந்த சாப் பண்ண கார்லிக் ஜிஞ்சரோடைய ஃப்ளேவரும் நல்லா வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் தான் அந்த சில்லி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனது. ஆமாம், நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஏன்னா இந்த சில்லி வந்து நம்மளுக்கு ஃபுல் ரோஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே ஓகே, ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு ஸ்பைசினஸ் எதுவுமே கிடையாது. ஸ்பைசி வந்து பெருசாக எதுவும் இல்லை. அப்போ இந்த சாஸுக்கு இந்த சில்லி தான் ஸ்பைசி. ஓகே, இதுக்கு லைட்டாக அதே மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு தான் அந்த ப்ராசஸே மெயினாக தான். இந்த கோல்டன் கலர் வந்த பிறகு தான் அந்த க்ரீன் சில்லியை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் அந்த க்ரீன் சில்லியும் அந்த கோல்டன் கலரும் பார்க்கும்போதே அந்த சாஸு கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த ஆரஞ்சு பாதி ஆட் பண்ண போகிறோன்னு சொன்னீங்களா, அந்த ஆரஞ்சு வந்து இது கூட இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவும் டைரெக்டாக முழுசாகவே ஆட் பண்ணிடணுமா? நம்ம முழுசாகவே ஆட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம சீடை வந்து செப்பரேட்டாக கொஞ்சம் எடுத்துறது நல்லது. ஓகே, ஏன்னா அந்த சாஸுக்கு வந்து அந்த சீடு வந்து செப்பரேட்டாக ஒரு பிட்டாகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, நம்ம இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த ஆரஞ்சு, ஆமாம், இந்த ஆரஞ்சோட இதே வந்து வாட்டர் கண்டென்ட்டே இதில் வந்து போதும். ஓகே, இது வந்து இப்போ வந்து ஆஃப் தான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு இந்த ஆரஞ்சு வந்து இந்த டைம் ஆட் பண்ணுறோம்னாக்கா அந்த கோல்டன் கலர் ஆன அந்த கார்லிக்கு ப்ளஸ் அந்த க்ரீன் சில்லி வந்து லைட்டாக அந்த வதங்குற ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அப்போ இந்த ஆரஞ்சு ஆட் பண்ணும்போது அதுலேயும் அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். ஓகே, இப்போ இந்த டைமில் வந்து அதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக, சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக, பெப்பர், இதுக்கு தேவையான அந்த ஹர்ப்ஸ், அந்த ஹோர்கேனவும் தேயும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹர்ப்ஸ். ஓகே, இப்போ அந்த சுகர் கண்டென்ட் வந்து அதில் மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஒரு வாசனை நல்லா அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் நல்லா வருது நமக்கு. இப்போ இந்த டைமில் வந்து அந்த டொபாக்கோ சாஸ் 1 or 2 dips இருந்தாலே போதும். ஓகே, இது என்ன லைட்டாக அந்த ஸ்பைசி லைட்டாக கொடுக்கும். ஓகே, அதுக்காக தான் அந்த டொபாக்கோ சாஸ் யூஸ் பண்ணி இது சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே இது கிடைக்கும். இது
இப்போ இந்த அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீன், ஓகே இந்த பீன் சாஸ் இருக்குங்களா, இந்த பீன் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடும். ஓகே இப்போ லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிட்டு அந்த பீன் கூட வந்து இந்த கார்லிக் அந்த சில்லி எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது பார்த்தா ஒரு ஃப்ளேவர் நல்லா ஒரு இதுவாக கொடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து குக் ஆகிடுச்சு இந்த சாஸ். இது வந்து நம்ம வந்து ஒன்ஸ் சாஸ் ரெடி, கொஞ்ச நேரம் போட்டாலே போதும் இல்லையா? ஆ, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் process தான் இது. ஜஸ்ட் எல்லாமே அந்த கார்லிக் தான் நமக்கு ரோஸ்ட் ஆறது டைம் ஆகும். இது தவிர மற்ற எல்லாமே நம்ம மத்ததெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணக்கூடிய ஐட்டம் இது. இது ஆமா. இப்போ அந்த சாஸ்லயே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த chili flakes, அந்த ஓர்கானோ, அந்த herbs, அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு சாஸியா கொடுக்குறது. இப்போ இந்த ஃபினிஷிங்ல வந்து லைட்டா கொஞ்சம் கோரியண்டர் அந்த டாப்பிங். இது வந்து அந்த ஸ்மெல், அந்த ஆரஞ்சோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா டாப் ஆக கொடுக்கும். ஃபைனல் ஸ்டேஜ்ல இத போட வேண்டியது. ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து அந்த லாஸ்ட்டா கொஞ்சம் ஃபீஸ் பண்ணாம கொஞ்சம் ஜூஸ் இருக்கு தெரியுங்களா, அது வந்து லாஸ்ட்டா டாப்பிங் போட்டுட்டு அப்படியே இறக்கணும் அது. ஓகே. அது ஃபைனல் ஸ்டேஜ்ல அது. ஓகே. பஸ் சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் திக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சாஸ் மாதிரி இருக்க கூடாது. அதுல வந்து ஒரு திக்கான ஒரு டிப் மாதிரி இருக்கணும் இது. ஓகே. இப்போ இந்த டைம்ல வந்து அந்த ஆல்மோஸ்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் அந்த ஜூஸ் கொஞ்சம் இருக்கு இதுல. அது எதுக்கு லாஸ்ட்ல போற அந்த ரா ஃப்ளேவரோட டேஸ்ட் இதுல வந்து லாஸ்டாவும் கொடுக்கும். அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே. ஆமா, ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து அந்த எண்ட்லயே அது கிடைக்கும். இந்த ஹீட்லயே வந்து அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும் அது. ஓகே. இப்போ இதுல ஒரு ஜூஸ் ஃபுல்லாவே போட்டாச்சு. இப்போ இந்த சாஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. ஜூஸும் நல்லா இறங்கிடுச்சு. சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் வந்து அந்த பீன் பிளஸ் அந்த கோரியண்டர், அந்த கிரீன் சில்லி, அந்த கார்லிக், அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஒரு கேரமலைஸ் அண்ட் இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. இல்லை இப்போ இந்த சாஸை சைட் பண்ணிவிட்டு பேன் லைட்டாக ஹீட் ஆகும்போது இந்த ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே அந்த சாஸும் ரெடி. சாஸ் கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீனோட இதில் வந்து திக் ஆகிடும் நல்லா. அதனால் வந்து அந்த பீன் ப்ளஸ் இந்த சிக்கனோட சாப்பிடும் அந்த டேஸ்ட் நல்லா சூட்டபுளாக இருக்கும் நமக்கு. பேனுக்கு வந்து இது லைட்டாக ஷேடோ ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். RajTV நேர்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஆமாம், அவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து போன்லெஸ் இல்லாமல் போன்லேயும் பண்ணலாம் இது. இது வந்து இந்த போனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது நம்ம போன்லெஸ்ன்றதுனால கொஞ்சம் வந்து டைம் குயிக்காக பண்ணிடலாம். பட் ஆனால் போனில் பண்ணும்போது கொஞ்சம் இதை போட்டிங்கன்னா ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அந்த டாப்பில் வந்து கொஞ்சம் மூடி போட்டு வைக்கிறது அந்த மாதிரினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது. ஸோ இதுக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லையா? இதுக்கு இப்போ பிரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு அந்த மாதிரி தேவையில்ல. ஓகே. இப்போ இதுக்கு வந்து டைரெக்டாகவே இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நல்ல ஷேடோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இது. ஃபுல் டீப் ஃப்ரை இல்லாமல் ஷேடோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் இது. ஏன்னா ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணிட்டேன்னா அந்த ஜெர்மனோட டிஷ் ஆக்சுவலாக இது, அவங்க எதுவுமே ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அவங்க எல்லாமே பார்த்தா அந்த ஷேடோ ஃப்ரையாக தான் இருக்கும் அவங்களுக்கு. சும்மா ஒரு யூஷுவலாக ஈவினிங் டைமில் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். பட் ஆனால் மார்னிங்கில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹை ப்ரோட்டீனான ஒரு ஐட்டம் இது. ஹெல்தியும் கூட. ஆமாம், அந்த வித் அந்த பீன் சாஸ் ப்ளஸ் இந்த சிக்கன் ப்ளஸ் வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸோ இல்லை ஒரு பைனாப்பிள் ஜூஸ் கூட இது சாப்பிடும்போது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது செட் ஆகும். நிறைய பேர் வந்து இதை வந்து இந்த பேன்கேக்ஸ்னு வாங்க இல்லைங்களா, அந்த பேன்கேக்ஸோடைய சைட் டிப்பாக கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. பேன்கேக் யூஸ்வலாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது கூட வந்து இந்த சிக்கன் வந்து மிக்சிங்காக சாப்பிடும்போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க அது. ஓகே. நம்ம போட்டு அந்த சில்லி ஃப்ளாக்ஸ், அந்த பெப்பர் ப்ளஸ் போட்டு அந்த கார்லிக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கலர்ஃபுல்லாகவே மேலே தெரியுது. ஆமாம் சார், இதை டயட்டில் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். டயட்டில் இருக்கவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வாட்டி வீக்லி ஒரு 2 times ட்ரை பண்ணலாம். ஓகே. சிக்கனே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப, ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் சிக்கன் வந்து இந்தமாரி சாப்பிடும்போது பார்த்தா அந்த டயட்டில் இருக்கவங்களாம் வந்து வீக்லி ஒரு 1 இல்லை வீக்லி ஒரு 2 times. இப்போ மண்டே எடுத்தாங்கன்னா மறுபடியும் ஒரு வெனஸ்டே இல்லை டர்ஸ்டே அந்த மாதிரி எடுக்கணும். ஒரு 2 days கேப் விட்டு எடுத்தால் கொஞ்சம் நல்லது. ஓகே. ஏன்னா எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமும் நம்ம வந்து கண்டினியூஸ் சாப்பிட்டோம்னாக்கா அதுக்கான எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த கேரமலைஸ் ஆகி நல்லா அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம பெருசாக போட்டது அப்படியே கொஞ்சம் சுருங்கிட்டே வருது தெரியுங்களா. இது ஒன்றும் சுருங்க, நம்ம கிட்டே இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும், திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க.
க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அந்த ஸ்டீமிங் வந்து வெளியே வராது, அந்த சிக்கனோட ஸ்டீமிங் வந்து குயிக்காக வெளியே வராது. அப்படி வெளியே வராது வராதுன்றதுக்காக அது மறு கொஞ்சம் டைமிங், குக்கிங் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆக்சுவலாக வந்து இந்த சிக்கன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் எதுக்கு பண்ணாமல் இருக்கும்னா, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த பப்ளஸ் வெளியே வந்துருச்சு தெரியுங்களா, அந்த பப்ளஸ் வெளியே வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயிலுடைய ரோஸ்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஸ்டீமில் வந்து மூடி போட்டு வச்சிட்டாங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் டைமிங் டியூரேஷன் அதிகமாகும், விட்டுட்டே இருக்கும், அது கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு சில பேர் அந்த வாட்டர் நட்ஸ் வந்து அதிகமாக வேணுன்றவங்க, இது வந்து ஃபுல் ரோஸ்டடாக வேண்டாம், எனக்கு வந்து லைட் ரோஸ்டட் இருந்தாலே போதும் அப்படின்றது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா, க்ளோஸ் பண்ணி வச்சா ரொம்ப அது நல்லாயிருக்கும். அது அவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் கம்மியாக விட்டுக்கலாம். ஆமாம், அவங்க ஆயில் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் கம்மியாக விட்டாக்க ரொம்ப நல்லது. ஓகே, இது நம்ம இந்த பிரெஸ்ட் பீஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஓப்பன்லேயே குக் பண்ணிடுறோம். இது ஆக்சுவலாக போனுன்னும் போது நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து இது பிரெஸ்ட்டு நம்ம குயிக்காக சாப்பிடக்கூடிய ஐட்டம் இது. இது இப்போ மேக்ஸிமம் பார்த்தா இது 15 மினிட்ஸ் தான் எடுத்துருக்குது. ஆமாம், நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சிக்கனுடைய ரோஸ்டிங்லேயே அந்த வாட்டர்னஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் இல்லைங்களா, அந்த ஆயில்னஸ்லேயே இது கொஞ்சம் ரோஸ்டாக ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கு நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கோம்னா, ஒரு சைடு நாட்டாக இல்லாமல் எல்லா சைடு ஈவனாக அது குக் ஆகணுன்றதுக்காக தான். உள்ள இருக்கு கம்மி டைம் இருந்தால் போதுமா? இது மேக்னேஷன் ப்ராசஸ் கம்மி டைம் இருந்தாலும் போதும், இது வந்து லாங்காக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நம்ம குயிக்காக போடக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஓகே ஓகே, ரொம்ப லாங்காக இருந்தால் ஒரு ஒன் டே பிஃபோர் கூட நம்ம வந்து மேரினேட் பண்ணி அது வைக்கலாம். பட் ஆனால் வந்து இது கம்மியான டைமிங் தான், இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தா யோகா சிக்கன் ட்ரை பண்ணோம், அதுவும் சேம் இதே தான், குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் அதெல்லாம். ஓகே, நம்ம வந்து போடும்போது பார்த்தா பேன் ஃபுல்லாக இருந்தது சிக்கன். இப்போ அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியே போயிட்டு அந்த சிக்கனுடைய சைஸே வந்து ஃபஸ்ட்டு 1 இருந்தது, இப்போ 1/2 இன்ச்சஸ் தான் வந்து சைஸ் முடிஞ்சிடுச்சு இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி டைம் ஆயிலும் வந்துடுச்சு, இந்த ஆயிலும் செப்பரேட்டாக வந்துச்சு. நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணோமோ அந்த ஆயில் வெளியே வந்துடுச்சு. ஒரு இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து அகெயின் இந்த சேலட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, கான்டினென்ட் வந்து இந்த நான்வெஜ் சேலட்ஸ் கூடலாம் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் அந்த ஏன்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த நான்வெஜோட ஃப்ளேவர் வந்து அந்த மேரினேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த குக்கும்பர் கேரட்ஸ் கூட லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு சால்ட்டு க்ரஷ்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஓகே, ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சரி, நம்ம சிக்கன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எடுத்து வச்சிட்றேன். ஓகே, இந்த பீன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா. இந்த பீன் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி அந்த சாசினஸ்ல இருந்து கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவா இருந்தது. இப்போ இந்த பீனை வந்து இந்த டாப்பிங்க்கு கொஞ்சம் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த பீன் கூட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதனால தான் இது பேரே ஆரஞ்சு சிக்கன் பீன் சாஸ். ஓகே, இதுக்கு கூட கொஞ்சம் டாப்பிங் வந்து கொஞ்சமா கொரியண்டர். ஓகே, கொஞ்சமா கொரியண்டர் போட்டு இதுக்கு வந்து ஒரு ஐஸ்பர் லெட்யூஸ் ப்ளஸ் கேரட், ஒரு ஃப்ரெஷ் சாலட். இந்த கூட நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ஆரஞ்சு அண்ட் பீன் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை டேஸ்ட் பார்க்கக்கூடிய டைம். கண்டிப்பாக டேஸ்ட் பார்த்துறீங்களா? ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, குக் ஆயிருந்தால் கூட நல்லா அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ப்ளஸ் அந்த பீன் கூட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பீனுடைய ப்ரோட்டீனோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. கண்டிப்பாக அது வந்து ஜெர்மன்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் இது. இது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம இந்தியன் மசாலாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம சமைக்கலாம். ஏன்னா அந்த பீன் கூட இந்த சிக்கனை வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸோட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெலிகேஷனான டிஷ்ஷாக இருக்கும் அது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரியா.